வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்களே, ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாமே வந்து இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து வெளியாகும், ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்டேட் வந்து ஆகும். ஸோ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சுனால ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கும், அதை நீங்கள் ரிசல்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நேமு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஏன் வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ் வந்து இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து 4 டேஸாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையாக வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறதா ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.